ये एक बूंद और तुली जो निकल कर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी, सोचने फिर यही जी में लगी, आह क्यों छोड़कर मैं यूं कढ़ी। देव मेरे भाग्य में है क्या बदा, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी फिर अंगारे पर किसी, चू पड़ूंगी या कमल के फूल में। बह गई उस काल की ऐसी हवा, वह समुंदर और आई अनमनी, एक सुंदर सीप का मोता खुला, वह उसी में जा पड़ी मोती बनी। लोग यों ही हैंच चकते सोचते, जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद लो कुछ और ही देता है कर। एक बूंद ना ओरु तुली, इदु मले मेघंगलिलिरुंदु पुरप्पट्ट ओरु तुलियानदु तन्नुडैय निलैयै निनैत्तु எவ்வாறெல்லாம் யோசிக்கிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு கவிதை இது. உணர்வுமிக்க, கருத்தாழமிக்க, மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய அளவில் அயோத்தியா சிங் உபாத்தியாயருடைய ஹரியவுத் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இவருடைய கவிதை தொகுப்பு பொதுவாகவே ஆழமான உணர்வுகளை கொண்டிருக்கும். அந்த உணர்வுகள் எப்பொழுதும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவே இயற்கையோடு சார்ந்ததாக இருக்கும். இக்கவி அயோத்தியா சிங் உபாத்தியாயக்கு உபதேஷாத்மக் கவிதாக, இது அயோத்தியா சிங் அவருடைய உபதேச கவிதைகள் ஹரி அவுத்துங்கிற உபதேச கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. கவிதாமே ஆஷாவாத்கோ ககரி சாப்கை. இந்த கவிதையில் வந்து உணர்வுகள் மிக்க, ஆழமிக்க உணர்வுகள், ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கும். இந்த கவிதையில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னு தமிழில் சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு ஒரு மழை மேகங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி, மழை துளியானது தன்னை யோசிக்கிறது. எப்படி நாம் இந்த வீட்டிலிருந்து, அதாவது மழை மேகங்களிலிருந்து, அந்த மழை அந்த மேக மடியிலிருந்து புறப்படுகின்ற அந்த மழை துளி, அது ஒரு தாயாக நினைத்து அதை தனது வீடாக நினைத்து இப்போது கிளம்புகிறது. இது மனிதனோடு ஒப்பிடுகிறார். ஒரு மனிதனும் அவ்வாறு தான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது தன்னுடைய நிலை எப்படி ஆகுமோ, எவ்வாறெல்லாம் வருமோ, நாம் கிளம்பும் இந்த நிலை எப்படி போய் முடியுமோ என்று மனிதன் யோசிப்பது போன்ற ஒரு மழை துளி யோசிக்கிறது. இந்த துளியானது மழை மேகங்களிலிருந்து, மேகத்தின் மடியிலிருந்து புறப்பட்டு நேராக நாம் எங்கு போய் விடுவோம், குளத்தில் விழுந்து விடுவோமா, ஒரு தாமரை இதழ் மீது விழுந்து விடுவோமா, தாமரை இதழில் பட்டு சிதறி போய்விடுவோமா, ஒரு குளத்தில் விழுந்து அழுக்கு தண்ணீராக, அழுக்கு நீராக கலந்து விடுவோமா, ஒரு ஆற்றில் விழுந்து கடலில் கலந்து விடுவோமா, குளக்கரையில் விழுந்து பயனில்லாமல் போய்விடுவோமா, அழுக்கு நீரில் கலந்து நாம் அழுக்கு நீரோடு அழுக்காக கலந்து விடுவோமா, நாம் எப்படியெல்லாம் வீணாகி விடுவோமோ என்று பயந்தபடியே அந்த நீரானது மழை மேகங்களிலிருந்து, அந்த ஒரு துளியானது பூமிக்கு வருகிறது. வருகின்ற அந்த மழை துளியானது தன்னுடைய இவ்வாறெல்லாம் யோசித்தபடி வருகின்ற அந்த மழை துளியானது நேராக கடலில், அந்த பலமாக காற்று வீசி அந்த காற்று கடல் புறம் அடித்து செல்லப்பட்டு அங்கே ஒரு வாய் திறந்த நிலையில் இருக்கக்கூடிய சிப்பியின் வயிற்றில் போய் விழுந்து விடுகிறது.
அவ்வாறு வயிற்றில் விழுந்த அந்த மழை துளியானது முத்தாக மாறிவிடுகிறது. வயிற்றில் விழுந்த மழை துளியானது முத்தாக மாறிவிடுகிறது. நாம் புறப்பட்ட அந்த மடியிலிருந்து புறப்பட்ட அதான் ஜியோம் நிகல்கர் பாதலோங்கி கோத்ஸே தி அபி ஏக் பூந்த் குச் ஆகே படி சோச்னே ஃபிர் ஃபிர் யஹி ஜி மே லகி ஆ க்யோங் கர் சோடு கர் மே யோங் பட்டி. இப்போ நாம் இங்கிருந்து கிளம்பும்போது என்னெல்லாம் ஆயிடுவோம், தேவன் எனக்கு என்னுடைய விதியை எப்படி எழுதியிருக்கிறான், தேவ் மேரே பாக்கியமே கியா கியாகை படா, எப்படிலாம் போயிடுவோம், என்ன ஆகும், என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று தன்னுடைய விதியை நினைத்து அது வருத்தப்படுகிறது. அதாவது கமல்கே ஃபூல்மே, நான் என்னோட போய் நேராக வளர்ந்து ஒரு பூக்கள் மீது விழுந்து விடுவேனா, என்ன ஆகுவேன், காலத்தினால் என்னுடைய விதி என்னை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகுமோ அப்படிலாம் யோசிக்குது. ஆனால் அதுக்கு என்ன நடக்குது, குளத்தில் விழுந்து தாமரை இதழில் பட்டு சிதறி விடுவோமா, ஏதோ ஒரு ஆற்றில் விழுந்து அடித்து செல்கிறோமா, எதுக்கு ஒரு அழுக்கு நீரில் விழுந்து கலந்து விடுவோமான்னு. ஆனால் அது இல்லை, முத்தாக அந்த மழை துளியானது வாய் திறந்த நிலையில் இருக்கும் சிப்பியின் வயிற்றில் விழுந்து அது முத்தாக மாறிவிடுகிறது. மனிதர்களும் அப்படித்தான் கிளம்பும் பொழுது யோசித்தபடியே கிளம்புவார்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று. ஆனால் அவர்களுக்கு நல்ல நிலைதான் இருக்கும், யோசிப்பது தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த அயோத்தியா சிங் உபாத்தியாயருடைய அரியவுத்துங்கிற ஏக் பூந்த் நமக்கு விளக்குகிறது. வணக்கம்.